கிச்சன் போனதுமே செம்ம காண்டா ஆயிடுச்சுங்க. இங்க கட் பண்றதோ சமைக்கிறதோ ரொம்ப ஈஸி, ஆனா இந்த சாமான் கடை ஒரு டாஸ்க் இருக்கே அதுதான் கொடுமையான டாஸ்க். இதுலயும் ரெண்டு நாள் சாமான் நல்லா ட்ரை ஆகி போயிருக்கு. இதை எப்படா கையால கழுவுறது பேசாம டிஷ்வாஷர்லயே போட்டுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். டிஷ்வாஷர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரே இருக்கும். மேல் ட்ரேல பாத்தீங்கன்னா லைட் வெயிட் சாமான் எல்லாம் ஓரளவுக்கு வைக்கலாம், பிளாஸ்டிக் மாதிரி சாமான் கூடும், அது டிஷ்வாஷர் சேஃபா இருக்கணும். கீழே இருக்க ட்ரேல வந்துட்டு பிளேட்ஸ், செவர் சில்வர், பீங்கான் அந்த மாதிரி சாமான், நைட் நல்லா வெயிட்டான பாத்திரம் கூட வைக்கலாம். ஆனா இதுல அலுமினியம் மட்டும் வச்சிடக்கூடாது. நான் வந்து எல்லா சாமானியுமே டைரக்டாவே அதுல அடுக்க ஆரம்பிச்சுன்னா யூஸ்வலா ஒரு ப்ரீ வாஷ் போட்டுட்டு தான் அடுக்குவேன். ஆனா இந்த டைம் இது எப்படிதான் கிளீன் பண்ணுது ட்ரையாவே வச்சு பார்ப்போமே எல்லாத்தையுமே வச்சுட்டேன். ஸ்பூன்ஸ், கரண்டி, கத்தி எல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்குன்ட்டு ஒரு தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அதில் அடிக்கிட்டு மீதி எல்லாம் அதோட ஏரியாவில் வச்சுட்டேங்க. வச்சுட்டு இந்த ட்ரேவை நல்லா உள்ள தள்ளிட்டு அந்த சக்கரெல்லாம் சுட்டு தான் செக் பண்ணிட்டு பார்ட்ஸை உள்ள வச்சுட்டேன். பார்ட்ஸ் தான் அதோட சோப்பு வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா எல்லாமே கிளீனாக இருந்ததுங்க. பல 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 பலன்னு இருந்தது, புது பாத்திரம் மாதிரி இருந்தது. நல்லா ஸ்டீம்லாம் போட்டு கழுவுறதுனால எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லாவே கிளீன் ஆகிடும். எவர் சில்வர் எல்லாமே ஷைனிங்காகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்கள்.